எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. டி20 ஃபார்மட் கிரிக்கெட்ல நாங்க வேர்ல்ட் சாம்பியன்ரா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற அளவுல இந்திய அணி ஜிம்பாப்வேக்கு எதிராக மோசமான தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் டி20 போட்டியில. இதை பத்தி தான் வேதனை வெளிப்படுத்தி இருக்காரு இந்திய கேப்டனான சுப்மன் கில். என்ன நடந்திருக்கு, சுப்மன் கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு டி20 உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றினாங்க ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி. விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. இதற்கு மேல டி20 ஃபார்மட் கிரிக்கெட்ல இப்படா இந்தியா ஆட போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதற்கு மத்தியில தான் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி 5 பள்ளிகள் கொண்ட டி20 தொடரில் விளையாடுறதுக்காக ஜிம்பாப்வே போயிருந்தாங்க நேத்து முதல் டி20 போட்டி. ஃபர்ஸ்ட் இந்தியா டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இளம் வீரர்ல கொண்ட படை அப்படின்னு சொல்லலாம். சுப்மன் கில் முதல் முறையா இந்திய அணிக்கு கேப்டனா நியமிக்கப்பட்டிருந்தாரு. இதனால இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, குறிப்பா இது ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்ச் தானே, ஜிம்பாப்வே ஈஸியா அடிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நடந்த கதையே வேற. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க ஜிம்பாப்வே அணி. 20 ஓவர்களில் மொத்தமா 115 ரன்கள் எடுத்தாங்க 9 விக்கெட் இழப்புக்கு. இந்தியாவோட ஸ்பின் போலிங் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரவி பிஷ்ணை அற்புதமா பவுல் பண்ணாரு. 4 ஓவர்களை வந்து வீசி 13 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. குறிப்பா அதுல 2 மெய்டன் ஓவரையும் வீசி இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர்கள் வந்து வீசி 11 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. முகேஷ் குமார், ஆவேஸ் கான் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. 116 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற சுலபமான இலக்கு நோக்கி பயணிச்சாங்க இந்திய அணி. இந்தியா இருக்க ஃபார்முக்கெல்லாம் அசால்ட்டா முடிச்சிருவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்ல ஒரு 10 ஓவரே தாண்டாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவோட பேட்டிங் லைன் அப்பெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு மேட்சை 10 ஓவர்லேயே முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா மேட்ச் போற போக்க பார்க்கும்போது டே ஒரு 10 ஓவர் நில்லுங்கப்பா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஜிம்பாப்வே. பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், ஓவராலா ஜிம்பாப்வே வேற லெவல் பண்ணிட்டாங்க. 22 ரன்களுக்குள்ளேயே முக்கியமான 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. அங்கிருந்து எப்படா மேட்ச் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கேப்டன் சுப்மன் கில் மட்டும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்திய அணியை மீட்டெடுக்க நினைச்சாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் கேப்டன் சுப்மன் கில் 29 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்து வெளியேற கடைசியா ஆவேஸ் கான் கை கொடுத்தாரு. பட் ஒன்னும் செய்ய முடியல. வாஷிங்டன் சுந்தர் கடைசி ஓவர்ல விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா 34 பந்துகளை 27 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அதுல 1 சிக்ஸரையும் 1 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. இதனால இந்திய அணி 19.5 ஓவர்களே ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. மொத்தமாவே 102 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இதனால இந்த போட்டியில ஜிம்பாப்வே அணி 13 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடர்ல ஜிம்பாப்வே அணி முதல் போட்டியில வெற்றியை பதிவு பண்ணி 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்றிருக்காங்க. டி20 ஃபார்மட் கிரிக்கெட்ல வேர்ல்டு சாம்பியன் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஜிம்பாப்வே அணி இந்தியாவை போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. இப்ப தெரியுது விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் எந்த அளவுக்கு இந்தியா மிஸ் பண்ண போறாங்க அப்படின்றது. கேப்டன் சுப்மன் கில்லை பத்தி சொல்லணும் அப்படின்னா, முதல் முறையா இந்தியாவோட கேப்டனா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. ஜிம்பாப்வேக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்காரு இல்லையா, இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேப்டனான முதல் போட்டியிலே தோல்வி அடைஞ்ச 3வது கேப்டன் அப்படின்ற மோசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு சுப்மன் கில். முதல் 2 கேப்டன்கள் யாரு அப்படின்னா, ஒன்னு விராட் கோலி, இன்னொன்று ரிஷப் பண்ட். அதே மாதிரி டி20 ஃபார்மட் கிரிக்கெட்ல ஜிம்பாப்வேக்கு எதிராக தோல்வி அடைஞ்ச கேப்டன்கள் லிஸ்ட்லேயும் 3வது இடம் பிடிச்சிருக்காரு சுப்மன் கில். இதற்கு முன்னாடி 2 கேப்டன்கள் யாரு அப்படின்னா, ஒன்னு மகேந்திர சிங் டோனி, இன்னொன்னு அஜிங்கே ரஹானே. இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் போட்டியில தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு சுப்மன் கில். நானே பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க நல்லாவே இந்த மேட்ச்ல பவுலிங் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நினைக்கிறேன். ஆனா ஃபீல்டிங்ல நாங்க செஞ்ச தப்புதான், எங்களுக்கு பின்னடைவா மாறிடுச்சு. எங்களோட தரத்திற்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபீல்டிங் செய்யல. களத்துல தேவையான நேரத்தை எடுத்துக்கிட்டு பேட்ஸ்மேன்கள் ரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பேசி இருந்தோம். ஆனா அதை சரியா செஞ்சு முடிக்க முடியல. இன்னிங்ஸோட பாதியிலேயே 5 முக்கியமான விக்கெட் இழந்துட்டோம். ஒருவேளை கடைசி வரைக்கும் என்னால் பேட்டிங் செய்ய முடிஞ்சிருந்தது அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். நான் விக்கெட் விட்டதை நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. இந்த தோல்வியும் நான் நினச்ச மாதிரி அமையவே இல்லை. 115 ரன் தானே சேசிங் செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் தொடங்கணும். ஆனால் டார்கெட் எங்களால் சேசிங் செய்ய முடியல. 10வது பேட்ஸ்மேன் களமிறங்குறாங்க அப்படின்னாலே நிச்சயமாக மேட்சில் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பாக இதிலிருந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் சுப்மன் கில் வருத்தமாக பேசியிருக்காரு. இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படின்னு கணிக்கப்பட்ட ஒரு வீரர் தான் சுப்மன் கில். அவரோட தலைமையில முதல் போட்டியிலே இந்திய அணி தோல்வி சந்திச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய போட்டிகள்ல ஜிம்பாப்வேக்கு எதிராக எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.